அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஜூலை 2024ற்கான அகவிலைப்படி உயர்வு வருகிற தீபாவளியை முன்னிட்டு அறிவிப்புகள் வெளியாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தில் எவ்வளவு அதிகரிக்கும், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு இந்த முறை மத்திய அரசு ஊழியர்களோட அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களோட அகவிலைப்படி நிவாரணத்தை 3% அல்லது 4% அதிகரிக்கக்கூடும் என கூறப்படுகிறது. இதன் பிறகு மொத்த டிஏ மற்றும் டிஆர் 53 அல்லது 54% அதிகரிக்கும். தற்போது ஊழியர்களுக்கு 50% அகவிலைப்படி பெற்றுட்டு வராங்க. அகவிலைப்படி தொழிலாளர் அமைச்சகத்தால் வெளியிடப்படும் ஏஐசிபியின் குறியீடுகளோட எண்களோட அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆண்டுக்கு 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் இந்த டிஏடிஆர் திருத்தங்கள் செய்யப்படுகின்றன. கடந்த ஆண்டில் ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான ஏஐசிபியின் குறியீடு எண்களோட அடிப்படையில் ஜனவரி மாத அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணமும், ஜனவரி முதல் ஜூன் வரையிலான ஏஐசிபி குறியீடுகளின் அடிப்படையில் ஜூலை மாத அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணமும் தீர்மானிக்கப்படுகிறது. அகவிலைப்படி உயர்வுக்காக மத்திய அரசு ஊழியர்கள் நீண்ட நாட்களாகவே காத்துட்ருக்காங்க. அகவிலைப்படி உயர்வை அறிவிப்பதில் அரசு காட்டும் தாமதம் ஊழியர்களோட மற்றும் ஓய்வூதியதாரர்களையும் இதை பாதிக்குது. ஊழியர் சங்கங்களுக்கு இது குறித்த அதிருப்தியை தெரிவித்து வருகின்றனர். ஜூலை மாதத்திற்கான அகவிலைப்படி அதிகரிப்புக்கான அறிவிப்பு முன்னர் செப்டம்பர் மாதமே வந்துவிடும். இப்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிலும் தாமதம் ஏற்படுவதாக சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. மத்திய அரசு ஊழியர்களுக்கான டிஏ உயர்வு அறிவிப்பை தாமதமாக வெளியிடுவதன் மூலமாக அரசாங்கமே நல்ல லாபம் ஈட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு முறையும் அகவிலைப்படி அதிகரிக்கும் போது அரசாங்கத்தின் மீது பொருளாதார சுமை அதிகரிக்கிறது. இந்த சூழ்நிலையில் 3 அல்லது 4 மாதங்கள் தாமதமாக இந்த அறிவிப்பை அரசாங்கம் வெளியிடுகிறது. இந்த காலகட்டத்தில் இந்த பணம் அரசாங்கத்தால் முதலீடு செய்யப்பட்டு அதற்கு நல்ல வட்டி கிடைக்கிறது. அரசு டிஏ ஹைக் அறிவிப்பை வெளியிட்ட அந்த தாமதத்திற்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடும் என்று அந்த அதிகாரி தெரிவிக்கிறாரு. எப்படியும் இந்த ஆண்டு தீபாவளிக்கு முன் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் அகவிலைப்படி அதிகரிப்புக்கான நல்ல செய்தி பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு மத்திய அரசு ஊழியர் அவரோட அடிப்படை சம்பளம் ₹18,000 என்று வைத்துக்கொள்வோம். அகவிலைப்படி 3% அதிகரித்தால் அவருக்கு சம்பளத்தில் மாதத்திற்கு ₹540 அதிகரிக்கும். ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா ₹6,480 அதிகரிக்கும். அகவிலைப்படி 4% அதிகரித்தால் அவருக்கு மாத சம்பளம் ₹720. இதுவே ஆண்டுக்கு ₹7,440 அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சம்பள கணக்கீடு இதுவே மாத சம்பளம் ₹50,000 வாங்கக்கூடிய ஊழியருக்கு பார்த்திங்கன்னா 3% அதிகரித்தால் அவருக்கு மாதம் ₹1,500 கூடுதலாக கிடைக்கும். ஆண்டுக்கு ₹18,000 இருக்கும். இதுவே பல்வேறு லெவல் ஊழியர்களுக்கும் அவர்களது சம்பள கணக்கீடுக்கு ஏற்றவாறு நம்ம மாற்றப்படும். இது அகவிலைப்படி அதிகரிப்பு மற்றும் இந்த அறிவிப்பு இல்லாமல் எப்போது வந்தாலும் ஜூலை முதலான டிஏ அரியர் தொகையும் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு கிடைக்கும். இதன் காரணமாகவே அடுத்த மாத சம்பளத்தில் ஒரு பெரிய தொகையை பெறுவார்கள். அதாவது இது அந்த அக்டோபர் இறுதிக்குள்ளே அறிவித்தாங்கன்னா அவங்க நவம்பர் 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறப்ப அவங்களுக்கு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் என 4 மாதத்திற்கும் சேர்ந்த அரியர் தொகையும் சேர்த்து ஒரு பெரிய தொகையை அவர்களோட சம்பளத்தில் சேரும். இதனாலேயே இந்த டிஏக்கான தொகையை கூடிய விரைவில் வழங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அறிவிப்பு வந்த உடனே நம்ம சேனலில் உடனடியாக அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. டிஏ உயர்வு அறிவிப்பை தாமதமாக வெளியிடுவதன் மூலமாக அரசாங்கமே நல்ல லாபம் ஈட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு முறையும் அகவிலைப்படி அதிகரிக்கும் போது அரசாங்கத்தின் மீது